ஹலோ வீவர்ஸ், வேர்ல்டு வைடாகவே பார்த்தீங்கன்னா பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே அதிகமாக நடக்கிற ஒரு கண்ட்ரி ஜப்பான் தான். மற்ற எந்த கண்ட்ரிலுமே இல்லாத அளவுக்கு ஜப்பானில் இந்த பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸும் அன்நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸும் ரொம்பவே அதிகம். அது எதனால் அப்படின்றது யாருக்குமே தெரியலை. அந்த ஜப்பானில் அடிக்கடி நடக்கிற இந்த பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யாராலுமே பர்ஃபெக்டான ஒரு ரீசன் சொல்லவே முடியலை. இப்போ நாம் பார்க்க போகிறதும் ஜப்பானில் நடந்த ஒரு அன்நேச்சுரல் பேரானார்மல் ஆக்டிவிட்டியை பற்றி தான். இதை பற்றி நிறைய பேர் நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணியிருந்தாலும் இதை பற்றின ஒரு உண்மையான விஷயத்த யாராலுமே இப்போ வரையிலுமே சொல்ல முடியலை. அப்படி என்ன தான் சம்பவம் அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் பார்த்துடுவோம். ஜப்பானில் ஃபிகோடா ப்ரிஃபெக்சர் அப்படின்ற மாகாணத்தில் இருக்கிறது தான் இந்த எனகாவா அப்படின்ற ஒரு சிட்டி. இந்த எனகாவா சிட்டியில் ஒரு சின்ன ஹைஸ்கூல் இருக்குது. இந்த ஹைஸ்கூலில் தான் இந்த கோர சம்பவம் நடந்தது. June 30, 2014 அன்னைக்கு எல்லா பசங்களும் வழக்கம் போல அவங்களோட கிளாஸ்க்கு போக ஆரம்பித்தாங்க. கிளாஸ் தொடங்கி கொஞ்சம் நேரம் ஆனது. சரியாக 10 மணி அப்போ கிளாஸில் இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு கீழே விழ ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஸ்ட்ரோக் வந்த மாதிரி கீழே விழுந்து கை காலெல்லாம் இழுத்துக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட உடம்பு மொத்தமும் ஏதோ பவுடர் பூசின மாதிரி அவ்வளோ ஒயிட்டாக மாறிடுச்சான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கண்ணோட கருவிடையோட கலரும் மாறிட்டு இருக்கு. இதை பார்த்து கிளாஸில் இருந்த எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அதை பார்த்து பதட்டமான இன்னொரு ரெண்டு பசங்க அந்த பொண்ணை கை பிடிச்சி தூக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி தூக்க போன அந்த ரெண்டு பேரும் அதே போல் தரையில் விழுந்துடுறாங்க. அதே போல் அவங்களோட ஸ்கின் கலரும் மாறிடுச்சு, அவங்களோட கண்ணோட கருவிழியோட கலரும் மாறிடுச்சு. திடீர்னு இப்படி நடந்தால அங்கே இருந்த யாருக்குமே ஒன்றுமே புரியலை. அந்த கிளாஸோட டீச்சர் ஸ்கூலில் இருக்கிற மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து இதை காட்டுறாங்க. அப்படி அவங்க கூட்டிகிட்டு வந்து காமிச்சு அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள அந்த கிளாஸில் இருந்த எல்லாரும் அடுத்தடுத்து விழ ஆரம்பிச்சாங்க. அப்படி விழுந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான குரலில் கத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களோட சொந்த குரல் இல்லாமல் திடீர்னு ரொம்பவே பயங்கரமான ஒரு வாய்ஸில் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருந்த மற்றவங்களை பார்த்து நீங்களும் செத்து போயிடுங்க, எங்களை சாகடிங்க, நீங்களும் செத்து போயிடுங்க, எங்களை சாகடிங்க அப்படின்ற ஒரே விஷயத்த எல்லாரும் ஒரே மாதிரி திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து இன்னும் பயந்து போன அவங்க உடனேறியா ஒரு ஆம்புலன்ஸை வர வச்சு எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க ஆம்புலன்ஸ் வரதுல கிளாஸில் இருந்த 27 பேருமே அதே மாதிரி கீழே விழுந்து கிடந்தாங்க. அவங்க எல்லாரோட ஸ்கின் கலரும் மாறியிருந்தது, அவங்களோட கண்ணோட கருவியும் மொத்த பேருக்கும் ஒரே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஏதேதோ புரியாத வார்த்தைகளை சொல்லி முனைவிட்டு இருந்திருக்காங்க. இதனால் பயந்து போன அவங்க ஸ்கூலை அன்னைக்கு 1 மணியோடு மூடிட்டு இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் வந்து ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிச்சு அங்கேருந்து யாருக்கும் எதுவுமே தெரியல. வழக்கம் போல் ஸ்கூல் நடந்துட்டு இருந்தது, ஆனால் திடீர்னு எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இப்படி ஆச்சு அப்படின்றது யாராலுமே சொல்ல முடியல. ஆனால் அந்த ஸ்கூலை சேர்ந்தவங்க இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. வெளியில் வந்தால் ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த விஷயத்த அவங்க செய்கிறாங்க. ஆனாலும் அந்த ஸ்கூலில் இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த விஷயத்த அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஷேர் பண்ண ஆரம்பித்து இந்த விஷயம் ஜப்பான் முழுக்கவே ஸ்ப்ரெட் ஆகுது. இப்படி ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோஸ்ட் பற்றின ஆராய்ச்சி பண்ணுற நிறைய பேர் அந்த ஸ்கூலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொன்ன ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஸ்கூலை ஒட்டி இருக்கிற ஒரு மலைக்கு பிக்னிக் போயிருக்காங்க. அந்த பிக்னிக் போய் வந்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அதனால் அந்த மலையிலையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த மலையில் நிறையவே பேய்களும் பிசாசும் சுற்றிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு வந்ததுனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு டைப்பான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான். அவங்களுக்கு எக்ஸாம் ஃபியர் இருந்திருக்கலாம். அந்த ஃபியர்னால தான் இந்த மாதிரி நரம்புகள் முறுக்கேறி சுயநினைவு இல்லாமல் கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால ஒரு விஷயத்த சொல்லவே முடியல. அதாவது எல்லாருக்கும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைமில் வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது அவங்களாலே சொல்ல முடியலை. இதை பற்றி அந்த ஸ்கூலோட பிரின்ஸ்பல் கேம்ஸு மோரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நான் பசங்களை ரொம்பவே நல்லா தான் பார்த்துட்ருக்கோம். எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி நடந்தது ரொம்பவே துரதிருஷ்டவசமானது. இது பெய்யால நடந்ததா இல்லை சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் இது என்ன எதனால் நடந்தது அப்படின்றத நாங்கள் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி சொல்லுவோம். இந்த ஸ்கூலுக்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் இனிமேல் நடக்காத அளவுக்கு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் இப்போ வரையிலுமே ஜப்பானில் பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலை பற்றியும் அந்த ஸ்கூலுக்கு ஒட்டி இருக்கிற மலையை பற்றியும் நிறையவே ஆராய்ச்சிகள் இப்போ வரையிலும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் இதை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஜப்பானோட சோஷியல் மீடியாவில் பரவி கிடக்கு.